ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த கிளேயோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வீக்கில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த கிளேயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கிளே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை கிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மோல்டு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கிளே மோல்டு. இப்போ நம்ம இது வந்து பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளே நான் வந்து விளாடிருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி கிளே நான் வந்து விளாடினது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து கலர் கிளே, ஓகேவா? கலர் கிளே உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விளாடிருப்பீங்க இந்த கிளே வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக கிடச்சிது, 35 ருபீஸ்க்கு. ஆனால் நான் இது வந்து 2 வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தேன், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து 2 கிளே வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மோல்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ போட்டதும் அப்புறம் வீடு மாதிரி இருக்கிற இந்த 2 மோல்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதனால் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த அட்டையை வந்து என்னால் பிக்கவே முடியல. நான் வந்து நெகத்தை வச்சு பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த கிளேவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக நசுங்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு நான் வந்து எடுத்தேன். அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கலை. அந்த அதை வந்து அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிக்கு ட்ரை பண்ணேன். ஸோ எப்படியோ பிச்சுட்டேன் ஃபுல்லாகவே. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து பாதி கட் பண்ணிட்டேன்னு சொன்னால, ஸோ அப்போ வந்து கட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிள் வந்து, சாரி, அந்த அட்டையை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து எடுக்கலாம். நான் இது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருந்தது. எப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது இது வந்து பார்க்குறதுக்கு, எனக்கு தொலைவே அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் நான் ஏற்கனவே வச்சுருந்த கிளேயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சாஃப்டாகவே இருக்காது. ஸோ மேலே வந்து சாஃப்டாக இருக்காது, பட் ஆனால் பிசைஞ்சு அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். பட் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா ஷைனியாக சாஃப்டாக இருந்தது. உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிட்டு இருந்தது, அதை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதோட கலர்லாம் இந்த சைடில் நான் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தது. ஸோ அது உங்களுக்கு வந்து காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அது மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தது. இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க பிளாக் கலர், அப்புறம் ப்ளூ கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், அப்புறம் ஒரு லைட் பிங்க் மாதிரி இருக்குது, அப்புறம் லைட் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எல்லா கலரும் சொல்லிட்டேன்னா எனக்கு சரியாக தெரியல. இப்போ நான் வந்து இதை நான் ஒரு பிங்க், எனக்கு பிடிச்ச பிங்க் கலரை எடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிசையிறேன். பிசைஞ்சு பார்க்குறேன், பிசைஞ்சு வச்சு நம்ம இந்த மோல்டு வச்சு விளாடி பார்க்கலாம் எப்படி வருதா இல்லையா அப்படின்ட்டு. நல்லா வந்து நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு விளாடினேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து எடுக்கும் போது நல்லா எப்படி ஹார்டாக இருந்தது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசைய வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மோல்டு மட்டும் எடுத்திருக்கேன். அந்த மோல்டை வச்சு இப்போ நான் அதை வச்சு அழுத்தி பார்க்குறேன் எப்படி வருதா இல்லையா அப்படின்ட்டு. நான் வந்துச்சு, ஜாலியாக பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது, ஜாலியாக இருந்தது கிளே வச்சு விளாட்றது. யார் யாருக்கெல்லாம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் கிளே பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கிளே ஸ்லைம்னா ரொம்பவே பிடிக்கும். ஸ்லைமோட ரிவ்யூ நான் வந்து சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையே. ஸோ ஸ்லைம் இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது, கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஸ்லைமோட வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்டார் மோல்டு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த வீடு மாதிரி இருக்குல்ல இந்த மோல்டு, இப்போ இந்த மோல்டு வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணேன்னா நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் அதை வந்து வச்சு பார்க்கறேன் வருதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வச்சு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வீடு அதே மாதிரி வந்துடுச்சு நமக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்துருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இதை மோல்டு எல்லாமே நம்ம வந்து தனியாக ஏதாவது வச்சு நம்மளே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேரக்டர்ஸ் வந்து பண்ணலாம். அது கூட நான் வந்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நான் வந்து எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாலியாக அதை வச்சு பிசைஞ்சு விளையாடிக்கிட்டே இருந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னா, இப்போ மிச்சம்லாம் இருக்குது இல்லையா, இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கிளேவியும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதை வந்து நல்லா அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதை எப்படி பிசைஞ்சேன் அப்படின்றத. முதல்ல வந்து இந்த பிங்க் கலர் அந்த மோல்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிங்க் கலர்லேயே அதை ஸ்டார்லாம் அதெல்லாம் வந்து பிங்க் கலர் கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கிளேவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. பட் ஆனால் ஒரு 3-4 கிளே தான் வந்து பிசைஞ்சு வச்சுருப்பேன்.
அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் கையும் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நாலு கிளே இருக்குது. ஸோ அப்புறமேட்டா அது இல்லை இது இதை வச்சு ஏதாவது வளரலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்பவே கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். இப்போதைக்கு இதை வச்சு நம்ம மட்டும் வளரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளேவை பற்றி சொன்னோம் அப்படின்னா இந்த கிளே நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஹார்டாக இருந்தது, ஆனால் நம்ம வந்து பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையில் வச்சு அழுத்தி அழுத்தி வளரலாம். நீங்கள் வந்து கையில் வச்சு அழுத்திட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை சும்மா இந்த வீடு மேலே இருக்கும்ல அதை வச்சு 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 பார்த்தேன். ஸோ ஜாலியாக இருந்தது. இந்த கிளேயில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழுத்த அழுத்த இதெல்லாம் சாஃப்டாக கையில் வருது. இந்த கிளேலாம் எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் அது பிசையவே முடியல. நான் எவ்வளோ நேரம் பிசைஞ்சேன்றது எனக்கு தான் தெரியும். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பீடாக வந்து காமிச்சிட்டேன். ஸோ ஸ்பீடாக காமிச்சதுனால வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக எனக்கு கை வலிச்சிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஒரு மூணு நாளோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், மற்றதெல்லாம் விட்டுட்டேன். பிகாஸ் பயங்கர கை வலிச்சுது. அதனால் இதில் இந்த கிளேயில் எனக்கு இது பிடிக்கல. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கிளே. ஸோ இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிளேலாம் இருக்கும். ஸோ இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இழுக்க முடிஞ்சது, ஸ்லைம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இழுக்க முடிஞ்சுது. நம்ம ஹோம்மேட் ஸ்லைம் வந்து பண்ணோம்ல அதே மாதிரி இருந்தது, கொஞ்சம் லைட்டாக இழுக்க முடிஞ்சுது. ஸோ அதுவும் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மோல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இதுலனா நம்ம தனியாக வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு மோல்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 35 ருபீஸ்க்கு இது நம்ம நல்லாவே ஒர்த்து தான் நான் சொல்வேன். பிகாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 35 ருபீஸ்க்கு நமக்கு வந்து கிளேவும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கிளே மோல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாகவே வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு கலர் கிளே வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150க்கு மேலே வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளேவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கிளேவும் அதுக்கப்புறம் கிளே மோல்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜாலியாக இருந்து விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வச்சு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி நான் வந்து விளையாடிட்டே இருந்தேன். நீங்கள் கூட இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விளையாடலாம். ஸோ இதே மாதிரி நிறையா நம்ம வந்து கிளே வச்சு கூட நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அந்த விட வந்து சில இந்த மாதிரி தான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜாலியாக இருந்தது எனக்கு இந்த கிளே வச்சு விளையாடும் போது. ஸோ நம்ம வந்து வீடியோட எண்ணிக்கை வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோட முடிச்சிக்கலாம். பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.